नाम जबिक कड़ेशी वारत्तुक्कु नाम कड़ंदु वंदिरुक्किरोम् कत्तरुक्कु महिमै उंडाकट्टुम् वानादि वानंगल कोल्लाद देवनुक्कु महिमै उंडाकट्टुम् अरुमियान देव मक्कळे नाम एल्लरुम् देवने नोक्कि नेसिय पोरोम् जबिक्क पोगिरोम् आराधिक्क पोगिरोम् देवनुडैय वार्त्तैय केक्क पोगिरोम् दयवु सेय्दु विश्वास पिल्लैगल देवन आराधिक नैव जन दैव मेलर अंग ओडाम और अमेदा उमे देवन महिम पड़ेंगे तीर टयरी पाटपुक बैबि पेना मुड़ा कर्चिपल पकते वो दयसे ओडादी देवन नम निकोड़े प्रस्ताव पड़ते एं स्थान ना कटो आशीर्वदिपन कलियार अब कटो आशीर्वदिको दैव भयतोड़कूंग चर्चे उपड़ी कतरे आराधिपी अब आराधी कत पर कार्य कतरे नोकी चलो पैसो नंदी आंडवरे तुदिक्रो गणत्तुक्कुम वल्लमैक्कुम आच्चुमैक्कुम निरंद दैवमे सकल तुदिगले मत्तिल वासम पण्णुगिर आंडवरे तुदिक्कु पात्तरे उन्नतंगलिल सिरंदवरे मेलान नामम धरिक्कप्पट्टवरे नांगल उम्मै तुदिक्किरोम एंगल कन्मलैये एंगल कोट्टैये எங்கள் துணையே நாங்கள் நம்பி இருக்கிறவரே எங்கள் விசுவாசத்தின் தேவனே எங்கள் பலத்தின் தேவனே எங்கள் ஆரோக்கியத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஜீவனுள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே நாங்கள் துதிக்கிறோம் வாக்குத்தத்தத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பரிசுத்தத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பரியாரியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா எல்லா மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்தி துதிக்கிறோம் அப்பா கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 சௌத்ரம் 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 பரிசுத்தமுள்ள ஆண்டவரே சௌத்ரம் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே சௌத்ரம் பரிசுத்தமுள்ள தெய்வமே சௌத்ரம் பரிசுத்தமுள்ள தெய்வமே சௌத்ரம் பரிசுத்தத்தின் தேவனே பரிசுத்தத்தின் தேவனே பரிசுத்தத்தின் தேவனே பரிசுத்தத்தின் தேவனே ஹல்லேலூயா சௌத்ரம் 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 கிருபாதார பலியே துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா சௌத்ரம் 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 நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பரிசுத்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் இந்த ஏழாவது மாதத்தில் ஆண்டவரே இந்த கடைசி வாரம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த வாரத்தில் ஆண்டவர் எங்களோடு இருந்து நடத்தினதுக்காய் சோத்திரம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்ததுக்காய் சோத்திரம் நாங்கள் பாடுகிற பாடலை கர்த்தர் ஆராதி ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க வாசிக்கிற வசனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தியானிக்க போகிற வேத பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே பாடுகிற பிள்ளைகளையும் சேகரி வாசிக்கிற மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க விசேஷமாக இந்த சேனல்ல பார்க்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரால் நன்மைகளை பெற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தடைகள் எல்லாம் எடுத்து போடும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் இயேசுவின் ஜெயங்கள் அல்ல பிதாவே ஆமே ஆமே நான் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக நாம் இப்பொழுதும் ஒரு பாடலை ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா
உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்ங்கற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம் தேவனே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன் என்ற பாடலை எப்போதும் நம்மோடு கூட தேவன் வருகிறார் இருக்கிறார் எப்போதும் நம்மளோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார் இந்த பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் राजा नाना दे दीनम योसिपवन देवा नानिय दीनाल विशेषितवन राजा नाना दे दीनम योसिपवन ये दीनाल इदु ये दीनाल नीरनोडु वरुवदीनाल ये दीनाल इदु ये दीनाल नीरनो
தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாம். தேவனாய கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்தார். நாம் ஆராதிப்போமா. தேவா, நான் எதினால விசேஷித்தவன்? நீர் என்னோடு இருப்பதினால் அல்லவா? நீர் என்னை ரட்சித்ததினால் அல்லவா? நீர் என்னை விடுவித்ததினால் அல்லவா நான் விசேஷித்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. என் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். வானாதி வானங்கள் கொல்லாத இயேசுவே, வானையின் சிங்காசன பூமியின் பாதப்படி என்று சொன்ன தெய்வமே, நாங்களுமை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்மலையே, நாங்களுமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ்லோரினிகலபா. இந்த உலகத்துக்கு எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றின தெய்வமே, நாங்களுமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாசைக்காரருக்கும் எங்களை பயன்படுத்துகிற தெய்வமே, நாங்களுமை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிஷா பாலபர பரிபி காலபௌரி நா கத்தர் ஒருவரே பரிசுத்தே, தேவன் ஒருவரே பரிசுத்தே. அல்லேலூயா. கிருபின் சேரா பின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. சபையெல்லாம் போற்றினே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுவே. பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமிக்கானத்திலும் உந்த மகிமை ராஜாவே.
सर्वव्यापी उलावे आलयम अरमान देव मे नम नवन उलिया नम नवन उलिया नम नवन उलावरे नोकी महिमे पड़ेंगे कतरे नोकीुंग कतरे नोकी सौंदर चलेंगे तुति चलेंगे कतर के नी चलेंगे वैजलो ऋषभ आराधने वेले ले कत्तरे उयर्त्तुंग पापा हालेलुया नंदियावे मन मेरंगो येसुवे मन मेरंगो नान पाव सेदेन मुम्मै नोग सेदेन नान पाव सेदेन मुम्मै नोग सेदेन मुम्मै निनैयात तोरत्तोरे मुम्मै निनैयात तोरत्तोरे एन्ने मन्नियु विषय मनियों में मन मेरंगोशे मन
நீ தூர போய் இருக்கறாயா என் இயேசு என் இயேசு என் இயேசு ஒன்றருகே வந்திருக்கிறா நீ பின்வாங்கி போய் நிற்கிறாயா ஜெபத்தில் பின்வாங்கி இருக்கிறாயா வேத வாசிப்பில் பின்வாங்கி இருக்கிறாயா பரிசுத்தத்தில் பின்வாங்கி இருக்கிறாயா தேவனை தேடுகிற அந்த சூழ்நிலையில நீ பின்வாங்கி இருக்கிறாயா என் தேவனாய கர்த்தே என் தேவன் உன்னை மன்னித்து ஏற்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார் அந்த தேவனுக்கு முன்பாக நீ கடந்து வந்து ஆண்டவரே பேதுரு எப்படி அந்த சூழ்நிலையில தேவனை மறுதளித்தாலும் அந்த சேவல் கொயின போது அவன் மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி அழுதான் அவன் உள்ளம் நொறுக்கப்பட்டது அவன் உள்ளம் உடையப்பட்டது அவன் கண்ணீர் வடித்தான் அதனால தேவன் அவனை மன்னித்து அவனுடைய இருதயத்தை கண்டு அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தினார் தெய்வ மக்களே தெய்வ ஜனமே உனக்கு சூழ்நிலைகள் தேவனை விட்டு பின்வாங்க பண்ணினதோ நீ தேவனிடத்தில் வா தேவன் உன்னை திரும்ப அபிஷேகம் பண்ண போதுமான தேவனா இருக்கிற நீ தும்ப வேலையில வேதனை நேரத்தில் துக்க வேலையில கவலை வேலையில தேவனை அமே விட்டு தூரம் போனாயோ என் தேவன் என் தேவன் உன்னை நடத்த போதுமானவராய் உன்னை நடத்த போதுமானவராய் உன்னை அபிஷேகிக்க போதுமானவராய் உன்னை விடுவிக்க போதுமானவராய் உன்னை தப்புவிக்க போதுமானவராய் இயேசு இருக்கிறா நீ இயேசுவன வா இயேசுவிட்ட வா இயேசுவிட்ட வா இயேசு உன்னை நடத்துவா ஆமே இயேசுவிட்ட வருவாயா இயேசுக்கிட்ட வருவாயா உன் சோர்வெல்லாம் தூக்கிப்பட்டு உன் வேதனையெல்லாம் தூக்கிப்பட்டு உன் கண்ணீரெல்லாம் தூக்கிப்பட்டு உன் பலவீனத்தெல்லாம் தூக்கிப்பட்டு உன் அவிசுவாசத்தை தூக்கிப்பட்டு இயேசுக்கிட்ட ஓடி வருவாயா உனக்கு அற்புதம் நடக்கிறது இயேசுக்கிட்ட யார் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் உண்டு ரிஷா பாலா பாரா பாரா பாரி காலபா ரிஷாலபா நன்றி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றே நினைத்து தோதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து தோதிக்கின்றே கத்தரை நோக்கி சொல்லு நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் டாடி நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் நான் தலை குனிய மாட்டேன் நான் உம்மைத்தான் நோக்கி பார்க்கிறேன் உம்முடைய மகிமையை பார்க்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன் உம்முடைய ஆணியில் பாய்ந்த கரம் என்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் டாடி கத்தாவே சோதரம் 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 ஹல்லேலூயா சொல்லு கத்தரை நோக்கி நான் உம்மைத்தான் டாடி நோக்கி பார்க்கிறேன் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் ஹல்லேலூயா ஆரும் தோயாவியே
வசனத்தால் வாஞ்சிக்கிறோம் உம்மல்லமாயால் எம்மை நிறைத்தே நீராலுகை செய்யோம் வாரும் தோயாவியே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் அம்மை நேரத்து நேராலுகை செய்யோ அம்மை நேரத்து நேராலுகை செய்யோ ஆமாண்டவரே உடைய வல்லமையினால் எங்களை நிறைத்து நேர் ஆளுகை செய்யும் நேர் எங்களை ஆளுகை செய்த வழி நடத்த மாட்டோம் சௌதராம் 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 நாம் செவிப்போம் பரலோக பிதாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இல்லை ஏசப்பா இந்த ஏழாவது மாதம் இந்த கடைசி வாரம் இந்த நான்காவது வாரத்தில் நாங்களும் துதிக்கவும் போற்றவும் உயர்த்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இத்தனை நாட்களும் எங்களை பாதுகாத்து வந்தேரே அதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வருஷம் பிறந்ததிலிருந்து ஏழு மாதமும் நீர் எங்களை நடத்தின நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் இவ்வளோ நேரம் நாங்கள் பாடவும் ஆராதிக்கவும் தெய்வம் எங்களுக்கு உதவி செய்து இப்போது இந்த ஆராதனையில் பங்கடைந்த பிள்ளைகளுக்கு ஆயுஷோத்திரம் இவர்களை கத்த கண்ணோக்கி பாரும் இவர்களை விடுவியும் இவர்கள் என்ன நிலைமையில் வந்திருக்கிறார்கள் என்று அடிமைக்கு தெரியாது ஆனால் தேவன் இவர்களை பார்க்கிறேன் நோய்வாய்ப்பட்டு வந்திருப்பார்களானால் நோயிலிருந்து விடுதலை தார் கண்ணீரோடு வந்திருப்பார்களானால் கண்ணீரிலிருந்து விடுதலை தார் ஆண்டவரே கஷ்டத்திலிருந்து வந்திருப்பார்களானால் கஷ்டத்திலிருந்து விடுதலை தார் துக்கத்திலிருந்து விடுதலை தார் வேதனையிலிருந்து விடுதலை தார் வெறுமையிலிருந்து விடுதலை தார் எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்தும் என் தேவன் விடுதலை தருவீராக அற்புதமாய் நடத்தும் அதிசயமாய் நடத்தும் எல்லா குறையும் கிறிஸ்துக்களை நிறைவாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஓடிப்போன்னு சொன்னது போல ஆண்டோடைய நிறைவு நடுவில் கடந்து வர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியம் செய்யும் மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்தியே ஆமே ஆ சங்கீதம் எழுதின புத்தகம் சங்கீதம் எழுதின புத்தகம் 13வது சங்கீதம் சங்கீதம் 13 கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தர்லோ நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிக்குறாத படிக்கும் இப்படி செய்தருளும் ரெண்டு வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகோரும் கர்த்தர் எனக்காக நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் இந்த சங்கீதத்துக்காய் சோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் சோத்ராம் 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 அருமையான தெய்வ மக்களே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் உட்காரலாம் விசேஷமாக
आराधन वह पिछले ना वातुग्रेन वरवे कार्यवर अमान दैव मे सब जप कुछ ना उन्बा वेग्रेन मुदलावे वीडियो एडिट पड़े वीडियो एडिकेबिकन नहीं जेबिता इन ना एडिट पड़ो ना वीडियो एड़को वायपा उपो रेश अनेक परीशुवान मरीतकोटे वग्रार नाम जबिकनो परीशुवान नमक वो देवन सत्यते पैसकूर वो परीशुवान मड़कूड़ा नाम इनसे टाइम चवेंगे मूंव एला तिरछ मे आविक नहीं तिरछ मेल आविक सर काम जबिक वो कत पर कार्य आम अलोया सोदर इधर देव नमी वनक्रार सुमार इन वाड़ी नमक आना देव नम्लोडा एल वापार अमान दैव मे उंगे वंचित पड़कूड़ा उमाकूड़ा ना सरियामांदी उंगे नहीं सरी पड़को कत पर कार्य नाम और वेद पे ध्यान पोग्रलपना येसुव मुनमुदल येसुव मुनमुदल एल ओडर आना पंद परवन वैपार சில பேர் நம்மளே ரட்சிப்புகளை நடத்தினவர்களை முன்மாதிரியா வைத்து கொள்வார் சில பேர் தகப்பன் தாயாரை முன்மாதிரியா நினைவார்கள் வைத்து கொள்வார்கள் ஆனால் நமக்கு முன்மாதிரி யாரனா இயேசு முகவரியாக ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு நாம் அடுத்து போகலாம் முகவரிலே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8 அதிகாரம் 12 வசனம் இயேசு சொல்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் இயேசு சொல்கிறார் நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன் ஒளியாய் இருக்கிறேன் அந்த இயேசு தான் சொல்கிறார் மத்தேயு மார்க்கு லூக்கால எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் மலைமேல் உள்ள பட்டணம் அனிசியாது மறைந்திருக்க மாட்டாது ஏனென்றால் மலை அந்த பட்டணத்தில் என்ன இருக்கு வெளிச்சம் இருக்கும் வேதம் இயேசு இன்னும் சொல்றார் நீங்க கலங்கரை விளக்கு என்று கர்த்தர் சொல்கிறார் அநேக ஆயிரங்களை இயேசுவின் அண்டை நடத்துகிற ஒரு விளக்காக விசுவாச பிள்ளைகள் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் ஆமே அநேக ஆயிரங்களை என்னண்டே கொண்டு வாருங்கள் என்று இயேசு விரும்புகிறார் அதனால தான் நீங்க கலங்கரை விளக்கு வழிதப்பி தெரிகிறவர்களை தேவனுக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய ஒரு சரியான விளக்காக தேவன் வைத்திருக்கிறார்
அதனால தெய்வ மக்களே நல்ல கவனிங்க. கப்பல் ஓட்டிக்கு தெரியும், ஒரு கலங்கரை விளக்க பார்த்த உடனே இது சென்னையில் இருக்கிற கலங்கரை விளக்கு, இது தூத்துக்குடியில் இருக்கிற கலங்கரை விளக்கு, இது சோத்திரம் கன்னியாகுமரியில் இருக்கிற கலங்கரை விளக்கு, இது கொச்சியில் இருக்கிற கலங்கரை விளக்கு. ஒரு விளக்கை பார்த்து ஒரு கப்பல் ஓட்டிக்கு தெரியுமானால் உன்னை குறித்து நீ எப்படிப்பட்ட விளக்கு என்று இந்த உலக மக்கள் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். நீ தேவன் இடத்துல நடத்த வேண்டும், எல்லையை நோக்கி நடத்துகிற ஒரு விளக்காக நீ என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9:5 வாசிக்கும் போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு எப்படி இருந்தேன், ஒளியாயிருக்கிறேன் என்றார். அங்க என்ன சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு எப்படி இருந்தேன், ஒளியாயிருந்தேன். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்து ஒளியாயிருந்தாராம். ஏனென்றால் இந்த பூலோகத்தில் இருந்த எல்லா மக்களையும் பிதாவாகிய தேவனுக்கு நேராக என்ன செய்தார், வழி நடத்துகிற ஒரு ஒளியாக இருந்தார். அருமையான தெய்வ மக்களே, அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்களும் ஒளியா இருந்து எனக்கு நேராக அவர்கள் என்ன செய்யுங்கள், நடத்துங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் அந்த உலகத்திற்கு ஒளி, நாம் இயேசுவுக்கு நேராக வழி நடத்தணும். இன்னைக்கு அநேக பேர் இடேறி போவதற்கு ஏதுவாக சபையில் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விசுவாச வாழ்க்கையில் இடரல் வேதம் சொல்லுகிறது, எவன் நிமித்தம் அந்த இடரல் வருகிறதோ அவனுக்கு என்ன உண்டு, சோதரம். அவன் என்ன செய்யணும், எரிநரகத்துக்கு பாத்திரவான். ஒருவனுக்கு நீ இடரல் உண்டாக்கினா உன்னை இயந்திர கல்லை கட்டி என்ன செய்யணுமா, கடல்ல கொண்டு போய் சமுத்திரத்துல கொண்டு போய் போடணுமா. அப்போ நம்மளை வேதம் என்ன சொல்லுகிற, நம்ம யாருக்கு இடரல் உண்டாக கூடாது. இன்னைக்கு கிறித்துவ சமுதாயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நேரம் நடத்துகிறவன் நடத்தலையோ, ஒருவனை இடரலுக்கு ஏதுவாய் நடத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது மாற வேண்டும். நீ தேவன் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரா, எல்லாருக்கும் ஒளியாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:16 இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் நல்லாது போல நீங்களும் உலகத்தார், அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்கிறார். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு உங்களை என்னை நம்பி சொல்லுகிறார், நான் எப்படி பரலோகத்துக்குரியவனாய் இருந்தேனோ, நான் எப்படி உம்முடைய குமாரனாய் இருக்கிறேனோ, நான் எப்படி அந்த மேலோகத்துக்குரியவனாய் இருக்கிறேனோ, நான் எப்படி வானத்துக்குரியவராய் இருக்கிறேனோ, நீர் தந்த இந்த ஜனங்களோ எப்படிப்பட்டவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். நீ உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனா இன்னைக்கு உள்ள விசுவாச மக்கள் உலகத்தையே பார்த்து பார்த்து ஓடுகிறார்கள். ஜெபம் இல்லை, வேத வாசிப்பில்லை, எப்படி பரலோகம் போக போறோம் தெரியல. நிறைய விசுவாசிகளுக்கு ஜெபம் இல்லை, பயில் வாசிப்பில்லை. ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புவது தேவனுடைய வார்த்தை. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்குமானா நீ இப்ப செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன். ஏன்னா உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னுடைய நீதியும் உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய உண்மையும் உன்னுடைய உத்தமத்தையும் நீ அள்ளி அள்ளி கத்திர காணிக்க கொடுத்ததையும் நீ தேவனுக்கு ஓடி ஓடி வேலை செய்ததுனாலையோ உன்னை ஆண்டவர் பரிசு உன்னை என்ன செய்யலை, மறுரூபமாக்கலை.
தேவன் எப்படி மறுரூபமாக்குறானோ உனக்குள்ள தேவாதி தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வசனமும் என்ன செய்கிறது உள்ள இருந்ததுனால அந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்ததுனால அந்த வசனத்தின்படி நீ விசுவாசத்தில் இருந்ததுனால அந்த வசனத்தின்படி பரிசுத்தமாக இருந்ததுனால அந்த வசனத்துக்கு செவி கொடுத்ததுனால அந்த வசனத்தை கை கொண்டதுனால அந்த வசனம்தான் உன்னை ஒரு இமைப்பொழுதில் என்ன செய்கிறது மறுரூபமாக்குகிறது. ஒரு மனிதனை பதைக்கும் போது என்ன சொல்லி பதைக்கிறோம்? இதை நாங்கள் விசுவாசத்தில் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம், விதை என்று சொல்லி விதைக்கிறோம். எப்படி உன்னுடைய மாம்ச சரீரத்தை விதைன்னு சொல்லி எப்படி விதைக்க முடியும்? உன்னுடைய நாற்றம் எடுத்த சரீரம் அழிந்து போகிற சரீரம், ஆனால் அதை விதைக்கும் போது என்ன சொல்லி விதைக்கிறோம்? ஒரு விதை நாங்கள் விதைக்கிறோம், ஆண்டோடைய வரிகளை தெனிசியம் அறுவடை பண்ணப்படும் அப்படின்னு. உன்னை நினைத்து அப்படி விதைக்கலை, உனக்குள்ள தேவனுடைய வித்தாய வசனம் இருக்கிறது. அந்த வித்து ஒரு நாள் பரலோக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அது எழுப்பி வரும். ஆமே சோதரன். அதனால உனக்குள்ளே எனக்குள்ளேயும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் என்ன உலகத்தார் அல்ல, நீங்களும் நானும். தேவன் விசுவாசித்து சொல்லுகிறார், தேவன் நம்பி சொல்லுகிறார், உங்களை என்னை ஏற்று சொல்லுகிறார். நாம கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? சோத்திரம், உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. அழகா சொல்றாரு சோத்திரம். அங்க சொல்லும்போது அப்போதுல பவுல் சொல்லும்போது அந்த ரோமர் சபைக்கு சொல்லும்போது 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் சோதரம் தேவனுடைய நன்மையும் தெரியாமோ என்னதென்று என்ன செய்யப்பட்டிருக்கு? நன்மையும் தெரியமும் பரிபூரணம் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுருவோம் ஆகுங்கள். கர்த்தருக்கு மகிமை. அப்ப என்ன தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாம இருங்க அப்படிங்கிறார். ஏசு சொல்லும்போது நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் என்ன செய்யல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொன்னாரு. பவுல் சொல்லும்போது ரோமசபை மக்களுக்கு சொல்லும்போது நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் இருங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஒத்த வேஷம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சாரு இயேசு சொன்னார், அந்த பவுல் சொன்னார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை தான் வாழுகிறோம், உலகத்தின்படி தான் வாழுகிறோம், மாம்சத்தில் ஓடுகிற ஓட்டம்தான் ஓடுகிறோம். சோதரம், அவங்க உலகக்காரங்கள் எப்படி ஜனங்காரச்சாரம் செய்கிறோம் உனங்களோ அதைத்தான் செய்கிறோம். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படித்தான் நடக்கிறோம். சினிமாக்காரன் என்ன செய்கிறானோ அதைத்தான் செய்கிறோம், சினிமாக்காரன் என்ன செய்கிறாளோ அதைத்தான் செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறானோ அதைத்தான் செய்கிறோம். ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, உலக மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டேன், நான் உலக நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று. சரி, நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சோத்திரம், பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை ரிசிக்கப்போகிறோம், தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பெருமையோடு நிச்சயம் ஓடக்கடவோம். மூன்று இந்த வசனத்தில் மூன்று காரியத்தை பேச போகிறேன்.
கீழே உள்ள மூன்று காரியம். ஒன்று இயேசுவை நோக்கி, இன்னொன்று நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், மூன்று பொறுமையோடு ஓடக்கணும். கீழே உள்ள பாயிண்ட் அந்த மூன்றையும் நாம் தியானிக்க போகிறோம். மேலே உள்ளது கத்திற்கு சுத்தமானால் இனி ஒரு நாள் என்ன செய்யலாம் நாம் பார்க்கலாம். இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்யணும், ஓடணும். சோதனம் இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை நோக்கி நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். இயேசு என்ன செய்தார் அதைத்தான் நான் உங்களுக்கு முகவுரையா முதல்ல சொன்னேன். இயேசு என்ன சொன்னார், இந்த உலகத்திற்கு எப்படி இருந்தார், ஒளியா இருந்தார். இயேசு நம்மளை பார்த்து என்ன சொன்னார், கலங்கரை விளக்கு என்று சொன்னார். நான் உலகத்தான் அல்லாதவள்ள, நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொன்னார். பவுல் ரோம சபைக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரு, நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க என்று சொன்னார். இப்போ எபிரேயர்களுடன் ஆக்கியன் சொல்லும் போது என்ன சொல்றாரு, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை குறித்து ஏசியா தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்லுகிறார். இயேசு என்ன செய்யா என்ன செய்தார், இயேசுவர் இந்த பூமியில வரும்போது என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசியாளுதின தீர்க்க தரிசன புத்தகம் 53:3 வாசிக்கும் போது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் தொக்கம் நிறைந்தவரும் அனுபவித்தோருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாம போனோம். அவர் சொல்லுகிறார், இயேசு இந்த பூலோகத்தில் வரும்போது, இயேசு ஒருவர் பிறக்கும்போது, இந்த ஏசியா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது இயேசுவினுடைய பிறப்பில் இருந்து, இயேசுனுடைய பாடுகளிலிருந்து, இயேசுவின் ஊழியத்தில் இருந்து சோதர மறிப்பு வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த ஆக்கியம்னு சொல்லியிருக்கிறார் ஏசியா தீர்க்கதரிசி. ஏசியா தீர்க்கதரிசி இயேசுவினுடைய பாடுகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். இன்னைக்கு நம்மளே அநேக பேர் அசட்டை பண்ணுகிறார் என்று எண்ணி துக்கப்படுகிறோம். என்ன எங்க அப்பா கண்டுக்கல, எங்க அம்மா கண்டுக்கல, என் அண்ணன் கண்டுக்கல, என் தம்பி கண்டுக்கல, ஏன் நான் பெற்ற புள்ள கூட என்ன செய்யல, என்ன கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். முடிஞ்சா பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்லி என்ன செய்கிறோம், அழுது புலம்புகிறோம். ஆனால் இவர் இயேசுவை குறித்து சொல்கிற, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அடுத்து சொல்கிறார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். இந்த உலகத்தில் நீ இயேசுவை ஆராதிக்கும் போது உன்னை மனுஷர்கள் புறக்கணிக்கலாம். நீ இயேசுவை தேடி வந்ததுனால உன்னை மனுஷர்கள் புறக்கணிக்கலாம். என் வாழ்க்கையில சொல்லுவேன், எங்களுடைய நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் அழுது கொண்டு தான் முதல்ல பைபிள் காலேஜுக்கு கடந்து சென்றேன். எங்கள் குடும்பம் ஒரு பெந்தகோஸ்த குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். தேவனுடைய ஊழியத்திற்காக நான் கடந்து செல்லும்போது சோதரம், நானே மண் சுமந்து மண் வட்டி எடுத்து வேலை செய்து எனக்கு தேவையான பைபிள் காலேஜுக்கு தேவையான நோட்டு புக்குகளை வாங்கி நானே என்ன செய்தேன், எல்லா சூட்கேஸும் வாங்கி, அதுவும் இரும்பு பட்டி இல்லை அட்டைப்பட்டியில் இருக்கிற ஒரு சூட்கேஸ் வாங்கினேன், அட்டைப்பட்டியில் இருக்கிற ஒரு சூட்கேஸ். அப்புறம் ஓசி பைபிள் என்னுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான ஒன்று ரெண்டு பொருள்களை தான் வாங்கினேன். அங்கே போய் பேனா வாங்கக்கூடிய, பென்சில் வாங்கக்கூடிய, ஸ்கேல் வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை பைபிள் காலேஜ். எங்கள் வீட்டில் இருந்து அதிகாலை 5 மணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு
பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது என்னை எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ சகோதரனை கொண்டு விடலை. நான் தன்னந்தனியாக வீட்டில் இருந்து கிளம்பி யார் என்னை கைவிட்டாலும் என்னேச்சு என்னை கைவிட மாட்டார் சொல்லி நான் அந்த பாடலை பாடிக்கொண்டு அழுது கொண்டே என்ன செய்தேன், போனேன் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன், அங்கே நின்றேன், பஸ் ஏறி விட்டேன், பைபிள் காலேஜுக்கு போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து வீட்டுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் போயிட்டு. மனுஷர்கள் நம்மளை அசட்டு பண்ணலாம், மனுஷிகள் நம்மளை அசட்டை பண்ணலாம், ஒருவேளை சொந்த பந்தங்கள் அசட்டை பண்ணலாம், ஒருவேளை புறக்கணிக்கலாம், மனுஷர்கள் புறக்கணிக்கலாம், உன் சொந்த வந்தவனை புறக்கணிக்கலாம். ஆனா நீ நம்பின இயேசு புறக்கணிக்க மாட்டார், நீ விசுவாசித்து வந்திருக்கிற இயேசு புறக்கணிக்க மாட்டார். தேவன் மிக பெரியவர், அவ்வளோ கவனிங்கள். மனுஷர்கள் நம்மளை புறக்கணிக்கலாம், ஆனா இயேசு புறக்கணிக்க மாட்டார், இயேசு நம்மளை தூரமாக்க மாட்டார். அவர் நம்ம அருகே வந்து நம்மளை தேற்றுகிற கர்த்தர். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இயேசு மனுஷரால் என்ன செய்யப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அந்த யூத ஜனங்கள் இயேசு என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை குறித்து கீழே நம்ம வர வர பார்க்கலாம். ஆனால் சங்கீதக்காரர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார், சங்கீதம் 22:6 வாசிக்கும் போது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்றார். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம சரீரத்தை வெணுக்குகிறோம், ஆனா அவன் தாவீது சொல்லும் போது, நான் ஒரு புழு ஐயா, நான் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்றார். எவ்வளவு தாழ்த்தனமோ அவ்வளவு தன்னை என்ன செய்கிறார், தாழ்த்துக்கிறார். அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல, ஒரு ராஜா. இஸ்ரவேல் தேசத்துல மிக பெயர்ப்புகள் பெற்ற ஒரு ராஜா, தேவனுடைய சன்னிதானத்தில் பெயர் பெற்ற ஒரு ராஜா, தேவனுக்கு ஏற்றவர். அந்த மனுஷன் சொல்லுகிறார், நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல சவுல் தாவீதை துரத்தின நாட்கள்ல எல்லா மனுஷரும் என்ன செய்தார்கள், தாவீதை நிந்தித்தார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அபிகாயில் அவளுடைய புருஷன் என்ன செய்தான், தாவீதை நிந்தித்தான். ஆவே தாவீதை தரவுறவா பேசினான். நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ தூரம் அவ்வளவு மட்டமா பேசினான். ஆனா அந்த தாவீதால அவனுக்கும் அவனுடைய ஆடுகளுக்கும் மந்தைக்கும் வேலைக்காரர்களுக்கும் என்ன இருந்தது, பாதுகாப்பு இருந்ததை ஒழிய இந்த தாவீதால அவர்களுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு நஷ்டமும் வந்தது கிடையாது. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை மிக அதிகமா இருந்தது. அதனால இதை போல இன்னும் நிறைய பேர் தாவீதை நிந்தித்தார்கள். தாவீது உயிருக்கு பயந்து ஓடி ஒளிகிற நாட்கள்ல அவன் நிந்திக்கப்பட்டான். அருமையான தெய்வ மக்களே, உன்னையும் எப்படி நிந்திக்கலாம், உன்னையும் ஜனங்கள் புறக்கணிக்கலாம், உன்னையும் ஜனங்கள் அவமதிக்கலாம். ஆனால் என் இயேசுவின் கையிலே நீ முத்திர மோதிரமாய் இருக்கிறாய். ஆமென். நீ என் இயேசுவின் கையில் எப்படி இருக்கிறாய், முத்திர மோதிரமாய் இருக்கிறாய் என்பதை
மறந்து போகாதே. சோத்ர இயேசுவை நோக்கி அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 49:7 வாசிக்கும்போது, இஸ்ரவேலின் மீட்பரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நித்தமும் உன்னை பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். மனுஷரால் மீட்பர், இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாய கர்த்தர் மனுஷரால் நிச்சயித்தார், அசட்டை பண்ணப்பட்டார், ஜாதியார்களால் அருவருக்கப்பட்டார். இன்னைக்கு இயேசு என்று சொன்னாலே அநேக பேருக்கு எப்படி இருக்கு? அருவறுப்பா இருக்கு. அந்நிய தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை பத்தி அவர்களுக்கு என்ன செய்யல, முழுமையும் தெரியல. இயேசு இந்த போலோகத்தை உண்டாக்கினார் என்பது இன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனால் என் இயேசு இந்த போலோகத்தை அவர் தனக்கென்று உண்டாக்கினார். அவன் சோத்திர அவருக்காகவே உருவாக்கினார். மனுஷனை எதுக்காக உருவாக்கினார்? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று மனுஷனை என்ன செய்தார், உருவாக்கினார். ஆனால் பாம்பினாலே மனுஷன் என்ன செய்தான், விழுந்து போனதுனாலே, விழுந்து போன மனிதன் இன்னும் தேவன் என்ன செய்ய முடியலை, கண்டுபிடிக்க முடியாமல் அலைகிறான். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகரா தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால், நான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உண்டாய் கவனியுங்கள், ஆண்டவர் நமக்கு உலகத்தில் அவர் எப்படி அசத்தியம் பண்ணப்பட்டாரோ அதே போல நம்மளையும் அசத்தியம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:30 நான் சொல்லுகிறது இயேசுவை நோக்கி அப்படிங்கிற பாயிண்டை தான் சொல்லுகிறேன். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவர் மேல துப்பி நாங்களாம் ஒரு கோலை எடுத்து அவரை என்ன செய்தாங்களாம், சிரசில் மேல அடித்தார்களாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாட்டம் எடுத்த மனிதே, பாவியான மனிதே, அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், பாவிகள் இயேசுவை என்ன செய்தார்கள், தொப்பினார்கள், தொப்பினார்கள். நம்ம மேலே துப்ப மாட்டாங்க ஜனங்கள். நம்ம நடந்து போகும்போது தூ என்று தொப்பினா நமக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. இவன் நான் நடந்து போகும்போது தான் துப்புறா, இவன் வேற எதுக்கும் இல்லை, என்னை பார்த்து தான் துப்பினா அப்படின்னு சொல்லி நமக்கு கோபம் வந்து அவர்கிட்ட சண்டை போடுறோம். ஒன்றுலேயும் நான் தரம் குறைஞ்சா இருக்கேன், ஒன்றுலேயும் நான் மோசமாவாக இருக்கேன், நான் ஒன்றுலேயும் இழிவாவாக இருக்கேன், நீ என்னை பார்த்து என்ன செய்கிற, துப்புறேன்னு சொல்லி நமக்கு சண்டை போடுறோம். ஆனால் இயேசுவின் மூஞ்சிலை துப்பினார்கள், கண்ணை மூடினார்கள், கொட்டினார்கள். உன்னை கொட்டினவன் யார் என்று சொல்லு என்றார்கள். இயேசுவை பரியாசம் பண்ணிடுறார்கள். அதுக்கு கீழே உள்ள வசனாதான் சொல்லு, அவரை பரியாசம் பண்ணி பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலர்த்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பரியாசம் பண்ணினார். தேவகுமாரா உன்னை ரச்சித்து எங்களையும் நிஜி ரச்சித்து கொள்ளு, சிலுவையில தங்குன கல்ல முதற்கொண்டு நிசைதான் பரியாசம் பண்ணினான். பரியாசத்துக்குள் ஆளாகணும். ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களா, நீ ஆராதிக்கிற நாள் பரியாசம் பண்ணுகிறார்களா, நீ ஆவியில நிரப்பப்படுகிற நாள் பரியாசம் பண்ணுகிறார்களா,
நீ அதிக நேரம் ஜெபம் பண்றதனால் பரியாசம் பண்ணுகிறார்களா? இல்ல, நீ அழகு இல்ல அதனால உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களா? உனக்கு படிப்பு இல்ல அதனால உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களா? உனக்கு வசதி இல்ல அதனால உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களா? நீ கவலைப்படாத, உன்னை பரியாசம் பண்ண தேவன் விடமாட்டார். அடிமையாய் போன இருந்த யோசேப்பே சிங்காசனத்தில் உயர்த்தின கர்த்தர் உன்னையும் உயர்த்த வல்லமில்ல தேவன். நீ யோசுவேப்பை போல இருதயம் தேவனை சார்ந்திருக்குமானால், தேவனை நம்பி இருக்குமானால், யோசேப்பை போல இருதயத்தில் வைராக்கியம் இல்லாமல் தேவனுக்கு நேராக இருக்குமானால், தேவன் நிச்சயமாய் உன்னையும் உயர்த்த வல்லமில்ல தேவன். யோசேப்பு தனக்கு தரிசனத்தை மட்டும் கண்டது மட்டுமல்ல, அவன் மரண காலத்தில் இனி வரும் நாட்களை குறித்தும் அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். நிச்சயமா தேவன் உங்களை சந்திப்பார், நீங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியே போவீர்கள், நான் அடக்கமண்ணப்பட போகிறேன், ஆனால் நீங்க போகும்போது என்னுடைய எலும்பையும் நிச்சயங்கள் இங்கே இருந்து கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார். அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள், கானால போய் நான் எப்படி என்ன செய்ய வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை யாருக்குள்ள இருந்தது? யோசேப்புக்குள்ள இருந்து. பின் வரும் காரியங்களை குறித்தும் யோசேப்பு உறுதியாய் இருந்தான். நீ தேவனுக்கு உண்மையாய் இருந்தா உன்னுடைய வாழ்க்கையிலும் பின் வருகிற காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்த வல்லமில்ல தேவன் என்பதை நீ மறந்து போகாதே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:10 வாசிக்கும்போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எப்படி இந்த உலகம் இயேசுவை அறியாமல் இருக்கிறதோ, அதே போல இயேசுவின் பிள்ளைகளை இந்த உலகம் இன்னும் அறியாது. இயேசுவை எப்போ அறியோ, எப்போ இயேசுவை காண்பார்கள், எப்போ இயேசுவை பார்ப்பார்கள் என்று நாம் எண்ணி கேட்கலாம். அதற்கு அருமையாக இயேசு சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1 சொல்லியிருக்கிறார். அவர் இனி இந்த பூமிக்கு வரும்போது என்ன செய்வார்கள்? அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களும், சிலுவையில் அறைந்தவர்களும், சிலுவையில் அவரை என்ன செய்தார்கள், அவர்களை சிலுவையில் நிந்தித்தவர்களும் எல்லாரும் இயேசுவை என்ன செய்வார்கள்? சகல பாசைக்காரரும் கோத்திரக்காரரும் இயேசுவை காணும் காலம் நிச்சயம். அவர் அப்போதுதான் இந்த உலகத்துக்கு மெய்யான தெய்வம் இயேசுதான், இயேசுதான் அப்படின்னு சொல்லும். அதனாலதான் வேதம் சொல்லுகிற முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவோ அறிக்கை செய்யும்னு வேதம் சொல்லுகிறது. அந்நாட்கள இன்னைக்கு முழங்கால் முடங்காதவர்கள் அந்நாட்கள இயேசு வருவரே என்று என்ன செய்வார்கள்? அறிக்கை செய்வார்கள். 11 யோவான் 1:11 வாசிக்கும் போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா? உன்னை என்னை இந்த உலகம் எப்படி ஏற்றுக்கிறோம்? அதனால நீ இயேசுவை நோக்கிப்பா, இயேசுவை நோக்கி. இயேசுக்கு என்னவோ அதுதான். அதனாலதான் எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது ஆக்கியம் சொல்லுகிறான், இயேசுவை நோக்கி, நீயும் நானும் இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கிப்பா. இயேசுக்கு என்ன நிலைமை, இயேசுக்கு என்ன சூழ்நிலை என்கிறதை பாருங்க. 2வதாக, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது,
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இரண்டாவது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ மற்றவர்களை பார்த்து நீ பார்க்காத உனக்கு 100 கிலோமீட்டர் 100 மீட்டர் ஓட்டுறோம்னா 100 மீட்டர் ஓட்டத்தை தான் பார்க்கணும். 200 மீட்டர் ஓட்டத்தை பார்க்காத, 800 மீட்டர் ஓட்டத்தை பார்க்காத, 400 மீட்டர் ஓட்டத்தை பார்க்காத. உனக்கு எத்தனை மீட்டர் ஓட்டம் அதைத்தான் பாரு. ஓம் ஓட்டத்தை தான் நீ பார்க்கணும், வேற ஒருவங்க ஓட்டத்தை பார்க்காத. எங்க அப்பா நல்லா ஜெபம் பண்ணினார், எங்க அம்மா நல்லா ஜெபம் பண்ணினாங்க. உங்க அம்மாவை சொல்லாத, உங்க அப்பாவை சொல்லாத. எங்க பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ண, பாஸ்டர் பார்க்காத. நீ எப்படி ஓடுகிறாய், ஓ ஓட்டம் எப்படி இருக்கு, ஓ ஓட்டம் எந்த மாதிரி இருக்கு அதைத்தான் பார்க்க வேண்டும். உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கு, தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது. நன்றாய் புரியுங்க, நமக்கு நியமித்திருக்க, உனக்கு நியமித்திருக்கிற நியமத்தில் நீ ஓடு. ஆண்டவர்ட கேளு, எனக்கு நான் எப்படி ஓடன்னு எனக்கு நியமிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய ஓட்டத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்னுடைய ஓட்டம் ஒன்றும் தெரியாதனால தானா நல்லவா நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய ஓட்டம் ஜெயமா இருக்குமா, என்னுடைய ஓட்டம் தோல்வியா இருக்குமா, என்னுடைய ஓட்டம் பரிசுத்தமா இருக்குமா, என்னுடைய ஓட்டம் நீதியா இருக்குமா. என் ஓட்டத்தை பற்றி எனக்கு தெரியலையே, என்னுடைய வயதுக்கு தகுந்து நான் இப்படி வீணாய் ஓடிவிட்டேனே அப்படின்னு நீ என்ன செய்ய முடியாது. அதுதான் மிக்க கஷ்டம். இந்த நாளிலே நீ சிந்தித்து பார்த்து நீ திரும்புவது ரொம்ப நல்லது. உனக்கு என்ன ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிற அதை நீ கேளு. தேவன் இடத்துல அதை கேளு. நீ ஓடுகிற ஓட்டம் மிக பெரியதா இருக்கட்டும். ஆமே சோதர கத்தர் சொல்லுகிற காரியங்களை குறித்து பாருங்கள். ஒன்னு குறிந்தர் எழுதின புத்தகம் 9 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கும் போது, பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த கொரிந்து சபை மக்களை பார்த்து பவுல் சொல்கிறார், பந்தய சாலையில எல்லாரும் ஓடுவார். ஓட்ட பந்தயத்தில் நிற்கிறவன் பக்கத்தில் பார்த்துக்கிட்டே ஓடுவானா சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்துட்டா ஓடுவான்? ஆ, எப்படி ஓடுவான்? தனக்கு முன்னால் இருக்கிற எல்லையை பார்த்து ஓடுவான். எப்படா ஓடி முடிப்போம், ஃபஸ்டால ஓடுவான் அப்படின்னு நினைப்பான். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள்லாம் எப்படி ஓடுறாங்க, பக்கத்திலே இருக்கிறவங்களே திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறோம். இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் எப்படி ஓடுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களே திரும்பி பார்த்தே ஓடுகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்து ஓடுகிறோம். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, பின்னானவே மறந்து முன்னானவே என்ன செய்யுங்கள், முன்னானவே நாடுங்கள். பின்னானவே எல்லாம் மற, முன்னானவே நோக்கிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஓடுகிற ஆவிக்குரிய ஓட்டம் தான் இன்னைக்கு அதிகம். அந்த விசுவாசி, அந்த ஊழியக்காரன் இதைத்தான் பார்த்து ஓடுகிறான். இந்த ஓட்டம் இங்க ஓட போகுது. எப்பா அவங்க எல்லாம் நல்லா ஜெபம் பண்றவங்க, நல்லா ஊழியத்துக்கு உதவி செய்யறவங்க, நல்லா பணம் கொடுக்கிறவங்க, அவங்களே இப்படி இருக்க, இப்படித்தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் பார்க்கிறோம். நல்லா கவனிங்கள்,
பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மறுரூபம் ஆக்க முடியாது. நீ உனக்கு அதான் பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். உனக்கு என்ன நியமித்து இருக்கிறது அதுல ஓடு. நீ பக்கத்துல உள்ள கோட்டில இருக்கிறவனையும் அடுத்த கோட்டில உள்ள நீ தோல்வியைத்தான் தழுவ, நீ வெற்றி அடைய மாட்ட, பரிசு பெற்றுக் கொள்ள மாட்ட, உனக்கு பரிசு கிடைக்காது, அவார்டு கிடைக்காது. நீ அவார்டு உனக்கு வேணும்னா பக்கத்தில் உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அதுல 25 வாசிக்கும் போது சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் யாவரும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்படி செய்ய நல்லா கவனி, உனக்கு அவார்டு வேணுமா? இச்சை அடக்கத்தோடு ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. திரும்பி பார்த்தா ஒப்புதுனு, திரும்பி பார்க்காம ஓடு. உன்னுடைய கோட்டை பார்த்து ஓடு, உன்னுடைய எல்லையை பார்த்து ஓடு, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடு. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். வலது பக்கமோ இடது பக்கமா சாயாம ஓடு. அதைத்தான் யோசுவாக்கும் சொன்னாரு. யோசுவா எழுதின புத்தகம் 1 அதிகாரத்தில் கர்த்தரே சொல்லுகிறார், நீ வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் சாயாம நிசி, என் வார்த்தையில நீ நிசி அத நட. அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், வலது பக்கமானாலும் இடது பக்கமானாலும் நீ விலகாம அரிசியனா போகணும் அப்படின்னு இங்க சொல்றாரு யோசுவாக்கு. என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியே செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயா. புரிஞ்சா? எந்த பக்கம் பார்க்க கூடாது? வலது பக்கம் பார்க்க கூடாது, இடது பக்கம் பார்க்க கூடாது. உனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் சரியா ஓடு. யோசுவாக்கு என்ன நியமிச்சிருக்கு? தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும், நியமிக்கப்பட்ட ஓட்டம். உனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? நீ வலது பக்கம் இருக்கிற விசுவாசியை பார்த்து, இடது பக்கம் இருக்கிற விசுவாசியை பார்த்து, உனக்கு பின்னால் இருக்கிற விசுவாசியை பார்த்து, நீ உன் பல்லு விழுந்து உன் ஓட்டமும் போய் இச்சையடக்கத்தோடு ஓடு அப்படிங்கிறார். பவுல் சொல்லும் போது எப்படி ஓடுங்க? இச்சையடக்கத்தோடு நினைச்சிங்க ஓடுங்க. அப்படின்னா பாவம் செய்யாதீங்க, இச்சையெல்லாம் நினைச்சிங்க, சிலுவையில் அரைஞ்சிருங்க. பாவம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அக்கிரமம் செய்யாதீங்க, உலக பிராரணம் செய்யாதீங்க, வாழாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இச்சை அடக்கத்தோடு நீ என்ன செய்யணும்? ஓடணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க சொல்றாரு கலாத்தியர்களுடைய புத்தகம் 5:7 வாசிக்கும் போது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா வேத வாசித்துட்டு இருப்பாங்க, நல்லா போவாங்க, நல்ல பிள்ளையா இருப்பாங்க. யாருக்கு? கத்தருக்கும், சபைக்கும், சபை போதகருக்கும், பெஸ்ட் பிள்ளையா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அண்ணன் பல்ட்டி, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேத வாசிக்க மாட்டாங்க, பாஸ்டரோட தொடர் இருக்காது, சபைக்கு போறதுல பிந்தி போவாங்க, லேட்டா போவாங்க, செய்தி நேரத்துக்கு போவாங்க, பாட்டு முடிஞ்ச ஒட்டி போகும்பாங்க. சில பேர் பாட்டு முடிஞ்ச ஒட்டி ஆராதனையில் வருவாங்க, சில பேர் செய்தி நேரத்தில் வருவாங்க. இது எதை குறிக்கு? உன்னுடைய ஓட்டம் குறைவாக இருக்கிறது. அதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போய்விட்டாய். உன் மேல தேவன் துக்கப்படுகிறார், உன் மேல கர்த்தர் கவலைப்படுகிறார்,
உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நியமித்த ஓட்டத்திலே ஓடுகிறாயா? கீழ்ப்படியாம இருந்தால் நல்லா கவனிங்கள். ஓடுகிறவன் ஒரு பந்தயசாலையிலே ஓடுகிறான், ஒருத்தர் இருக்கிறானா, அவன் அந்த பந்தயசாலையில் என்ன சட்ட திட்டம் இருக்கோ அந்த சட்டத்துக்கு உள்பட்டு தான் அந்த பந்தயசாலையில் அவன் என்ன செய்யணும், ஓடுறதுக்கு சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அவங்க கொடுக்காங்க அந்த வழியில தான் நீ என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். ஒரு உலக பிரகாரமான ஒரு பரிசை பெறுவதற்கு, ஒரு அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு, ஒரு சகல சட்ட திட்டத்துக்கும் உள்படுவேன் அப்படின்னு சொல்லி. போதைப் பொருள் இல்லாமல் இருந்தால் ஓடலாம், போதைப் பொருள் அறிந்திருந்தால் ஓட முடியாது. இப்படி சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஒரு உலகத்தில் ஓடி அழிவுள்ள பரிசை பெறுவதற்கு போதைப் பொருள் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்படி போட்டிருந்தா நீ என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நல்லா கவனியுங்கள். அப்போ ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யணும், போதைப் பொருள் இல்லாமல் நீ என்ன செய்யணும், ஓடணும் உலக பிரகாரமாக. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ கிறிஸ்தவனாக இருந்தேன்னா சவுலுக்கு நேரிட்ட நிலைமை தான் உனக்கு நேரிடும். சவுலுக்கு என்ன நேரிட்டது, சவுலை பார்த்து சாமுவேல் என்ன கேட்டார், கீழ்ப்படியாதனால் இரண்டாக்கம் பண்ணுகிறவனே என்று சொன்னார். இரண்டாக்கத்துக்கு எதற்கு சமம் என்று அந்த வசனம் சொல்லியிருக்கு, பில்லிசுனிய பாவத்திற்கு சமமாக நிசைஞ்சிருக்கு சொல்லியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகிறது போல ஓடிக்கிட்டு இரண்டாக்கம் பண்ணுகிறவர்கள் பில்லிசுனியத்திற்கு சமம். ஆனால் அதை எலியா சொல்லும்போது என்ன சொல்றாரு, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஓடுகிறவன் குந்தி குந்தி ஓடலாம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குந்தி குந்தி கூட என்ன செய்யலாம், ஓடலாம். சோதரன் கீழ்ப்படியாதவங்க தான் இந்த மாதிரி ஓடுவாங்க. கீழ்ப்படியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் குந்தி குந்தி ஓடுகிறவர்களும், கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் இரண்டாக்கம் பண்ணுகிற பில்லி சின்னத்துக்கு சமமானவர்களும் பைபிள் என்ன செய்கிறது, சொல்லிக் கொடுக்கு. அப்போ நீ வேத வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த சபை மக்களை பார்த்து, கலாத்திய சபை மக்களை பார்த்து, நீ நல்லா தானே ஓடுனீங்க, சத்தியத்திற்கு இப்ப கீழ்ப்படியாம போனதுக்கு உங்களை தடை செய்தவன் யா? சோதரம், அதனால உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எது இடையூறா இருக்கோ, எது தடையா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூரம் வச்சிரு. அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வராத, அவங்கள தூக்கி தூரம் மாத்திரு, அதான் நல்லது. ஒன்னு ரெண்டு தீமத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட. தீமத்திற்கு பவுல் சொல்லுகிறார், தீமத்திவே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட. மூன்று காரியத்தை அங்க சொல்றாரு. யாரு அவரு? அவரை குறித்து யார்கிட்ட சொல்றாரு? தீமத்திட்ட சொல்றாரு. அதாவது பவுலை குறித்து நன்றாய் அறிந்த, தெரிந்த, பழங்கின பிள்ளைய போல இருந்தவன் யாரு? தீமத்தி. இப்ப அவன்கிட்ட தான் சொல்றாரு, நான் என்ன செய்த, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன், என் வாழ்க்கை முடிய போதுப்பா, நான் நல்ல போராட்டத்தை என்ன செய்தேன், போராடி நல்ல போர்ச்சவனாய் இருந்தேன், நான் இயேசுக்காக நல்ல போர்ச்சகனா இருந்தேன், இயேசு என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் சொன்னாரோ அதை நான் செய்தேன், இயேசுக்காக செய்தேன், அதான் நல்ல போராட்டம். இயேசுக்காக நான் செய்தப்பா, இயேசு என்ன சொன்னாரோ அத்தனை நான் செய்தேன், செய்தேன், நல்ல போராட்டம். ஓட்டத்தை என் ஓட்டம் முடிய போகுதுப்பா, என் ஓட்டம் என்ன செய்ய போகுது, முடிய போது, என் விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்துக்கொண்டேன். எனக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய விசுவாசம், பக்தி, வைராக்கியத்தை நான் என்ன செய்தேன், காத்துக்கொண்டேன்னு யார் சொல்றான், பவுல் தீமத்திட்ட என்ன செய்கிறாரு, அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், பவுலை போல சொல்ல தெரியணும். யார்ட்ட? தெரியாதவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. உங்களை முழுமையா தெரிந்த, அறிந்து, புரிந்து வைத்திருக்கிறவங்கிட்ட நீங்க சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
அவங்களுக்கு தெரிஞ்சவங்கட்ட சொன்னா தான் தெரியும். ஆமென். ஆமென். சோதனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மூன்றாம் அதிகாரம் 12:13-14 வாசிக்கும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். இயேசுவால நான் எதற்கு பிடிக்கப்பட்டனோ அந்த இதுல நான் ஆசையா தொடருகிறேன். அந்த காரியத்துக்கு உங்களை என்னை என்னத்திற்காக பிடிச்சிருக்கிறாரோ அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சு அதுல ஓடுங்க. உங்களுக்கு இன்னும் உங்களுடைய பாதை கண்டுபிடிக்கப்படலைன்னா நீங்க இயேசுவின் இடத்துல கேளுங்க. கேளுங்க, வேதம் அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தாம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த வழியை நிசிவார், காண்பித்து தருவார். சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம், 32:8 நினைச்சுக்கிறோம், உன் மேல என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியே நிசிவேன் காட்டுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காருல. அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அந்த வழியில நிசியனா நான் போகணும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கணும். நீங்க தேவன் பிடித்த அந்த வழியில போனீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு செங்கடல் தடையா இருக்குன்னா கர்த்தர் திறந்து கொடுப்பார், ஒருவேளை யோர்தான் தடையா இருக்கும்னா கர்த்தர் அதை திறந்து கொடுப்பார், ஒருவேளை எரிகோ கோட்டை தடையா இருக்குன்னா அதை கர்த்தர் திறந்து கொடுப்பார், ஒருவேளை சத்துருக்கள் உனக்கு தடையா இருக்குமானா கர்த்தர் அந்த சத்துருக்களை நிசிவார் மேற்கொண்டு கொடுப்பார். தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் சந்தோஷமா என்ன செய்யணும், ஓடுவதற்கு நீங்களும் நான் என்ன செய்யணும், ஆயத்தப்பட வேண்டும். அந்த வசனம் கீழே சொல்லும்போது, மூணுல சொல்லும்போது, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து பின்னானவை நீ மறந்துரு. இந்த உலகத்தையும் உலக மனுஷனையும் உலக சிநேகத்தையும் உலகத்தில் உள்ள ஆசபாசங்களையும் சினிமாவையும் நாடகத்தையும் குப்பையும் கழுதையும் என்ன செஞ்சிரு, மறந்துட்டு மின்னானவை நாடி என்ன செய், ஓடு. அவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிட்டேன் என்று சொல்ல முடியாதப்பா. இங்க சொல்லும்போது நான் பிடித்து கொண்டேன் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவை மறந்து பின்னானவை என்ன செய்கிறேன், நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். 14 வசனத்துல சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள்கள் லக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு என்று ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, எனக்கு என்று ஒரு கிரீடம் இருக்கிறது, அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஒரு இலக்கு இல்லாம ஓடல, நான் ஒரு இலக்குவோடு ஓடுகிறேன், ஒரு தரிசனத்தோடு ஓடுகிறேன், ஒரு வெளிப்பாடோடு ஓடுகிறேன் என்று நமக்கு வரணும். ஆமென். ஐஜலான் யோதரம் பாருங்கள், யோசியப்போடு கூட பிறந்தவங்க 12 பேர்னு வேதம் சொல்லியிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதில் 11 பேரும் இலக்கு இல்லாமல் ஓடினார்கள். ஆனால் யோசிப்புக்கு மட்டும் ஒரு இலக்கோடு ஓடினார், இலக்கு இருந்தது. என் சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள், என் தகப்பன் தாய் என்னை வணங்குவார்கள், எனக்கு சிங்காசனம் கிடைக்கும் என்கிற ஒரு இலக்கு யாருக்கு இருந்தது, யோசியப்புக்கு இருந்துச்சு. இலக்கோடு ஓடினார், அதை அழிக்கிறதுக்கு விசேஷ பல தந்திரங்கள் எடுத்து சகோதரர்கள் மூலமாய் செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து யோசியப்பை காப்பாற்றி கொண்டு வந்தார். போத்திபார் வீட்டில் இருந்தார், போத்திபார் வீட்டில் இருக்கும்போது விசேஷ தந்திரம் எடுத்து
அதையும் பெற்றுக்கொள்ளாதபடி என்ன செய்தான்? சிறைச்சாலையில் கொண்டு போய் போட வச்சான். கத்தர் அங்கே இருந்து காப்பாற்றி சிங்காசனத்தில் கொண்டு வந்து விட்டார். இலக்கு ஓட யார் ஓடினா? யோசேப்பு ஓடினார். அதே போல நீயும் நானும் இலக்குவோட நிச்சயம் ஓட. நமக்கு முன்னத்தில் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நிச்சயம் ஓடணும். கத்த நமக்கு சொல்றார், உனக்கு முன்னால ஒரு கிரீடம் வைத்திருக்கிறேன், அதை பார்த்துட்டே ஓடி வா அப்படின்னு சொல்றார். ஆம, அந்த கிரீடம், அந்த அவார்டு, அந்த அவார்டை பார்த்துக்கிட்டே நீ என்ன செய்ய ஓடு. சோதர், இந்த உலகத்தை பார்த்து திரும்பி பார்க்காத, கவனமாய் ஓடு. சோதரம், ரெண்டு காரியத்தை சிந்தித்தான். ஒன்று, இயேசுவை நோக்கி. இரண்டு, நியமித்த, நமக்கு நியமித்த ஓட்டத்தை. மூன்று, பொறுமையோடு என்ன செய்யணும்? ஓட கடவோம். எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, அங்கே வாசிக்கிறோம், கடைசியில் வாசிக்கும் போது, பொறுமையோடு என்ன செய்யுங்கள்? ஓட கடவோம் என்று சொல்லுகிறார். 10 எபிரேயர் 10:36 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையோ உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வாக்குத்தத்தம், நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? பரலோகம் கிடைக்கும் தருவேன்னு கர்த்தர் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? கானானை தருவேன்னு கர்த்தர் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமியில பெறுவதற்கு பொறுமை வேணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. அதனால பல முறுமுறுப்புகள், பல வாக்குவாதங்கள், எத்தனையோ விதமான வார்த்தைகள் இல்லையா, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு என்ன வரணும்? பொறுமை வேணும். பொறுமையோடு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடணும். இன்னைக்கு நிறைய பேர் பொறுமை இல்லை, பொறுமையை இழந்தவர்களாக இருக்கிறோம். பொறுமை இல்லை, ஜெபத்திற்கு பொறுமை இல்லை, ஆராதனைக்கு பொறுமை இல்லை. ஆராதனை முடிக்கிறதுக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னைக்கு இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் பொறுமை இருக்கும், ஆனா கத்தோடி ஆலயத்துக்கு வருவதற்கு நமக்கு என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. சோத்ரம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய சன்னிதானத்துல பொறுமையா உட்கார்ந்திருந்தேன்னா ஆண்டவரே தேவன் என்று நீ என்ன செய்ய முடியும்? காண முடியும். அதுதான் உண்மை. ஒரு சின்ன சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு எலியா 40 நடந்து போனார். அங்க போய் மலைப்பக்கத்துல அந்த பர்வதத்துல போய், தேவனுடைய பர்வதத்துல போய் நின்னார். அங்கே தேவன் பேசுகிறது வரைக்கும் பொறுமையா இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறது வரைக்கும் ஜனங்களை என்ன செய்கிறது இல்ல? பொறுமையா இருக்கிறது இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சோதர, இயந்திரம் ஆயிட்டு, உலகம் இயந்திரத்துக்குள்ள போனது போல மனுஷனும் இயந்திரமாக இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவுடைய வார்த்தையை கேட்க பொறுமை இல்லை, ஆராதிக்க பொறுமை இல்லை, ஜெபிக்க பொறுமை இல்லை, வசனத்தை வாசிக்க பொறுமை இல்லை, களியாட்ட பார்க்கறதுக்கு பொறுமை, ரொம்ப பொறுமை, மணிக்கு ஒரு பொறுமை, களியாட்ட விளையாடுறதுக்கு மணிக்கு ஒரு பொறுமை, கிரிக்கெட்டை பார்க்க மணிக்கு ஒரு பொறுமை, குத்துச்சண்டையை பார்க்க மணிக்கு ஒரு பொறுமை. இப்போ வருகிற நவீன விளையாட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப பொறுமை. அது உண்மையிலே பருவம், யாரையும் மனுஷி அது மறுவமா ஆக்காது, விளையாடலாம் ஆனால் மறுபடியும் ஆக்காது. அது ஒன்று நரகத்துக்கு தான் கொண்டு போவோம். ஒருவேளை நீ ஆன்லைனில் விளையாடலாம், ஒருவேளை நீ நெட்டில் விளையாடலாம், இல்லை ஒருவேளை நீ டவுன்லோடு பண்ணி விளையாடலாம், நீ எப்படி வேணாலும் விளையாடலாம். நீ சிந்திச்சு பாரு, நீ விளையாடுற விளையாட்டு இல்லை நீ பார்க்குற களியாட்டு, நீ செய்கிற செயல் அதை ஒன்று பரலோகத்துக்கு மறுபடியமாக்கி கொண்டு போவோமான்னு யோசித்து பாரு, நிச்சயமாக கொண்டு போகாது. யார் பரலோகம் போனாலும் இப்படிப்பட்டவங்க நிச்சயம் முடியாது, போக முடியாது. ஏன்னா இதுக்கு பொறுமை இருக்கும், தேவனுடைய காரியத்தில் என்ன இருக்காது? பொறுமையே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம பொறுமை இல்லாமல் இருக்கிறோம், வசனத்தை கேட்க பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். யாகோவு அழகாக சொல்கிறாரு,
அஞ்சாம் அதிகாரம் 11வது வசனத்திலே யாக்கோ சொல்றாரு, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, யோபு பொறுமையாய் இருந்ததை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஆடு மாடு ஒட்டகம் பிள்ளைக மிருக ஜீவன்கள் மனைவி ஏன் நண்பர்கள் வேலையாட்கள் எல்லாம் போய் யோவோ எப்படி இருக்க பொறுமையாக இருக்க. யோவோ ரொம்ப பொறுமை, பொறுமையில் மிக அதிகமானது யோபு தான். உலகத்தான் சொல்றான் பொறுமை கடலிலும் பெரிது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாவது பொறுமையா இருந்து கடல்ல நடந்திருக்கானா? ஆனா என் இயேசு கடல் மேல நடந்திருக்கிறார். அவர் தான் அவர் பெரியவர். ஆமே, வேத சொல்கிற உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ இயேசு தான் பொறுமைசாலி. ஒன்னை என்னைய உண்டாக்கிட்டு நீ இத்தனை சேட்டை பண்ணுகிறே, இத்தனை குசுமுத்தனை பண்ணுகிறையே, இத்தனை தீமையான காரியம் செய்கிறையே, இந்த விஷயத்திலும் என் தேவன் பொறுமையாக இருக்கிறார்னா அவர் தான் மிக பெருமைசாலி. ஆமே, வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் நிச்சயம் நித்திய ஜீவனை பெறணுங்கிறதுக்காக அவர் இவ்வளவா நிச்சயிக்கிறார். பொறுமையா இருக்கிறார். நீ நானும் ரசிக்கப்படணும் தேவன் என்ன செய்யறாரு? பொறுமை. அதுதான் பேதுரு அழகா சொல்லி கொடுக்கற. நல்ல பொறுமையா இருக்கிற கர்த்தர். அதுல 5-7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். நீடிய பொறுமையா இருக்கணுமா? இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடை பூமியில நற்பலனை அடைவதற்காக அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். விதைச்ச விதையை அறுக்கிறது வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான்? நீடிய பொறுமை, பொறுமையா இருக்கிறான். நீடிய பொறுமை. அறுவடையை குறித்து சொல்றார். விதைப்பு இருக்கு, அறுப்பு இருக்கு. அங்க நிலம் இருக்கு, அங்க சோதர அறுக்கிற அறுவடைக்காய் காத்திருக்கிற மனிதனே இருக்கு. அந்த விஷயத்துல 4 இருக்கு. 1, அவன் முதலாளி இருக்கிறான். இன்னொன்று நிலம் இருக்கு, இன்னொன்று அது வித்து இருக்கு, பயிர் இருக்கு, விளைச்சல் இருக்கு, அறுவடை இருக்கு. இப்படியே பொறுமை இருக்கு. 7 விஷயம் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையும் அவன் பொறுமையாக இருக்கிறான், நேரிய பொறுமையாக இருக்கான். அது மாதிரி ஏசோ தான் சொன்னார், இதோ பூலோகம் இங்கே எப்படி இருக்கு, விளைந்திருக்கு, அறுப்பு மிகுதி வேற ஆளுக்களோ கொஞ்சம் என்று சொன்னார். எங்கும் விளைந்து கிடக்கு என்று சொன்னார். சீஷர்களை பார்த்து சொன்னார். மாதிரி நமக்கு பொறுமை தேவை இருக்கு. இயேசு மிக பெருமையாக இருக்க. கிறிஸ்தவ மக்களே, இயேசு வருவார் வருவார்னு சொல்லிட்டு இன்னும் காலதாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லாம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை குறித்து அவர் எப்படி இருக்கிறார்? பொறுமையா இருக்கிறார். அவர் வருவார், அவர் வருவார். இயேசு நிச்சயவார் வருவார். 8வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து. நீங்களும் எப்படி இருங்க? நீடிய நீடிய பொறுமையோடு உனக்கு தேவை நீடிய பெருமை. ஓட்டத்துக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு நீடிய பெருமை தேவை. கர்த்தர் வரப்போகிறார்.
सभव वरण ओडिनो वसनते वासी मुड़पुर अंजिल पत् वसन पार्बद अगर अलग தேவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் கடைசி காலத்தில் இப்ப இருக்கிற காலத்தில வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக ஆமா வெளிப்பட போகிறது ரட்சிப்பு தேவனுடைய ரட்சிப்பு யார் காத்திருக்காங்க யார் பொறுமையோடு இருக்காங்க யார் ஜெபத்தில் இருக்காங்க யார் வேதவாசிப்புல இருக்காங்க யார் பரிசுத்தத்தில் இருக்காங்க யார் நீதியில இருக்காங்க அவங்களுக்கு ரட்சிப்பு காத்திருக்கிறது விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு तुम्हारे यार देवन का तुम पट्ट पवल अपोजल दीर्घ दर्शिक इनकी विश्वास देवन का यार तुम पट्टा और मण नीवी रहा कष्टमा देवन को ऊलिया आदा पड़ी सब एनिको सर आत्मा आदाय पड़ा ओडर ऊलियम आत्मा आदाय विश्वास தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா விசுவாசம் இல்லனா பரலோகத்துக்கு நிஞ்ச முடியாது பிரவேசிக்க முடியாது
இயேசுவின் வருகையிலே கடைசி விசுவாசத்தை காண்பார். இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசம் இல்லை, இயேசுவை குறித்த விசுவாசம் மிக குறைவு. ஆனால் அதுக்கு தகுந்த வழிவாசல்கள் நமக்கு இருக்கு. விசுவாசத்தை போக்குற வழிவாசல்கள் நிறைய திறக்கப்பட்டுட்டு, அதனால இன்னைக்கு விசுவாசம் என்ன செஞ்சுட்டு குறைந்து விட்டது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். விசுவாசியே, தேவன் வரப்போகிறார். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? கர்த்தரை சார்ந்திருக்கிறாயா? கர்த்தரை நம்புகிறாயா? முழங்கால் பண்ணிடுவோம், நம் ஜெபிப்போம். பொறுமையோடு ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க, நியமித்த ஓட்டத்தில் ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. கர்த்தர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். பொறுமை இல்லையா? பொறுமையை இயேசுட்ட கேளு, இயேசுட்ட கேளு, இயேசுட்ட கேளு. இயேசு உனக்கு தருவார். யாவருக்கும் மோங்கொடாம, யாவரையும் கடிந்து கொள்ளாம, பச்சபாதம் இல்லாம கொடுக்கிற தேவன் இயேசுவின் இடத்துல கேளு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார், தெய்வம் உனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தரை நோக்கி பார், நீ பிரகாசம் அடைவாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம், நாம் செபிக்கலாம். பிதாவாகிய தெய்வமே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இல்லை இயேசுசாமி, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துக்கிறோம். இந்த ஆராதனையில வந்து பங்கடைந்த எல்லா பிள்ளைகளுக்காக சோத்திரம். யூடியூபிலும் ஆண்டவரே, கான்பரன்ஸ் கால்லையும் ஆண்டவரே, பேஸ்புக்லையும் அவன் மகிமைப்படுத்த வந்த எல்லா பிள்ளைகளுக்காக சோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவீரா. உங்க குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்களே நிறைவாகும் சொன்னதுல, எங்க குறைவுகளெல்லாம் கிறிஸ்துக்களை நிறைவாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் துதியும் காலமும் நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பெரிய காரியம் இயேசு ஜெகலல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோதர கர்த்தருக்கு மகிமை. தாராணி வந்த எல்லாரையும் இயேசு நாமத்தால் நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்கு இந்த சேனலில் வருகிற சத்திய வசனம் மிக பிரயோஜனமாக இருக்குமானால், உங்களைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் விரும்புகிறவர்களுக்கு இந்த காரியத்தை பகிர்ந்து கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும் உதவி செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.